ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 6. யூடியூப்பில் கோமதி தர்மராஜன் நேமில் பார்த்துட்ருக்கீங்க. பிஸ்னஸ் மேத்ஸ், வணிக கணிதம், லாஸ்ட் வீடியோஸினுடைய கண்டினியூஷன். எக்ஸாம்பிள் 2.6. ஹியர் யூ ஆர் கிவன் திஸ் கொஸ்டின் 2x² - 14x + 24 / x - 3. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கணும். காரணிப்படுத்துக உங்களுக்கு தெரியும், இங்கே பக்கத்துலேயே போட்டிருக்க. மல்டிப்ளை பண்ணால் +48, ஆட் பண்ணால் -14. ஸோ -8 - 6 அப்படின்னு வருது. கீழே நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இந்த 2x-ஐ கீழே போடுவோம். ஆஸ் எ 12 ஸ்டூடெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையெல்லாம் ரொம்ப ஓவராக சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து போர்ஷன்ஸ் முடிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல கீழே 2x வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல x - 3, 2x - 8 எழுதிக்கிறோம். இதில் வேணும்னா கூட நீ 2-ஐ காமனாக எடுத்து எழுதிட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும், 2 (x - 8)-னு எழுதிக்கலாம். பட் ஐ திங்க் நோ நீட், அப்படியே 2x - 8 வச்சுக்கலாம். அப்போ x - 3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 2x - 8 இன்டக்ரேட் பண்ணினா எக்ஸனுடைய இன்டக்ரேஷன் என்ன, x² / 2. இங்கே ஒரு / 2 போடுவோம், பட் ஏற்கனவே ஒரு 2 இருக்கும் இல்லையா. ஸோ அது என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிட்டு நமக்கு வெறும் x² கிடைக்கும். தென் 8-னுடைய இன்டக்ரேஷன் 8x, அதாவது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் = kx. கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு, இதை வந்து நம்ம இன்டக்ரேட் பண்ணுறப்போ kx அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த பார்ட் ஓவர். அடுத்தது எடுத்துக்காட்டு 2.7. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எளிய முறையில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்கு பாரு, x + 2 / 2x + 3 கொடுக்கப்பட்ட சம்மு. இதை என்ன பண்ணிக்கிறோன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2. நியூமரேட்டரை மட்டும் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணி 2-ஆல் டிவைட் பண்ணுறோம். இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, இந்த 4 இருக்கு இல்லையா ரவுண்ட் பண்ணது பாரு, இந்த 4 வந்து என்னன்னு பிரிச்சுக்கிறோன்னா 3 + 1 பிரிச்சுக்கிறோம். ஏன் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா, கொஸ்டினில் பாரு கீழே டினாமினேட்டரில் 2x + 3 இருக்கா, அதை நியூமரேட்டரில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 போட்டோம். அப்புறம் இந்த 4 வந்து 3 + 1 பிரிச்சுட்டு இந்த கீழே இருக்கிற டேர்ம் மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ டபுள் ஏரோ போட்டிருக்கிற பாரு, இந்த கீழே இருக்கிற டேர்மை ஃபஸ்ட்டு டேர்முக்கும் கொண்டு போகணும், செகண்ட் டேர்முக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு கொண்டு போகிறப்ப என்னாகும், இதனுடைய பவர் என்ன, 1-ஆ இங்கே பக்கத்தில் போட்டிருக்கோம் பாரு. அப்போ இந்த கீழே இருக்கிற ப்ளஸ் ஆஃப் எங்கே போகும், மேலே போகும். மேலே போகிறப்ப என்ன ஆயிரும், -ஆஃப். அப்போ 1 - ½ என்ன, ஆஃப். இதை தான் இங்கே எழுதியிருக்கு. அடுத்தது இந்த ஏரோ பாரு, இந்த டேர்ம் எங்கே போகணும், இங்கே போகணுமா. அப்போ 1/ அப்படின்னு இருக்கும், டைரெக்டாக ஸ்டெப் எழுதிட்டாங்க. இந்த ப்ளஸ் ஆஃப் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, மேலே கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக 1/this, பட் இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போகிறப்ப என்ன ஆயிரும், -ஆஃப் அப்படின்னு ஆயிரும். ஸோ இந்த வடிவத்துக்கு கொடுக்கப்பட்ட சம்மை நம்ம மாற்றிட்டோம். இந்த ஆஃப் எப்படி வந்ததுன்னா, நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 போட்ட முடியாது, அதில் வந்த ஆஃப் தான் இது. இப்போ நமக்கு வழக்கமான ஃபார்முலா என்ன, ஃபார்முலா x⁻(n+1)/(n+1). ஸோ ஆஃப் +1 அப்படிங்கிறப்போ 3/2, கீழே 3/2. 3-ஓடவே நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம், பட் அது எப்படி இந்த 2 இல்லாமல் போச்சுங்கிறத நான் பக்கத்தில் காமிச்சிருக்கிறேன். இந்த ரவுண்ட் பண்ணுற மாதிரி, இந்த ரவுண்ட் பண்ணதை நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா. அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2 (x) அந்த எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, 1. ஸோ 2 (x) 1, 3 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ 2 கேன்சல் ஆகி அந்த 3 மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், -(+1). ஸோ இங்கே கூட எழுதி காமிச்சிருக்கேன், -(+1). அப்போ -(+1)-னா என்ன, +ஆஃப். அதுதான் இங்கே இருக்குது, கீழே வந்து அந்த ஆஃப் இருக்கும். பட் இந்த 2x-ஐ திரும்ப ஏற்கனவே இங்கே ரவுண்ட் பண்ண மாதிரி இந்த 2x-ஐ திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒரு 2 வரும் இல்லையா. ஸோ அந்த 2-ம் இந்த 2-ம் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இதை வந்து நம்ம அப்படி எழுதிக்கிறோம், இதை இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சம்மு இதோட ஓவர். இது கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கா, இந்த இடத்துல இதோட ஆன்சர் வந்து (2x) - 2 (x+3)/3. இங்கே வந்து பவர் வந்து 3/2, தென் ப்ளஸ் இந்த இடத்துல 2x+3 பவர் வந்து ஆஃப், தென் ப்ளஸ் CRK கண்டிப்பாக நம்ம எழுதணும். அடுத்தது எடுத்துக்காட்டு 2.8, அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இதோட இந்த க்வெஸ்சன் வந்து நமக்கு ஓவர் ஆகுது. தேங்க்யூ.